நண்பா, வெல்கம் பேக் டு மிஸ்டர் இந்தியாவில் இன்னும் ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ்2 ஃபோனில் தான் எடுத்துருக்கேன். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. அது எது இல்லை கேமராவில் எடுக்காமல் போக்கோ எக்ஸ்2ல எடுக்கலான்னு கேட்குறீங்க, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போக்கோ எக்ஸ்2 வாங்கணுமா இல்லை போக்கோ எக்ஸ்3 வாங்கணுமா. நேற்று வந்து பர்சனலாக மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, சில பேர் நேரில் பார்க்கும்போது கேட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, சஜஸ்ட் கேட்டாங்க. நான் சஜஷன் எப்போ சொன்னால் சரி, அது ஒரு வீடியோ சொன்னால் எல்லா கப்பும் சொல்லுங்க, எது தனியாக சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எப்போ இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் ஆனாலும் முடிஞ்ச இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எது பெஸ்ட்டு எது வாங்க, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நண்பா, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போக்கோ எக்ஸ்3 வந்து போக்கோ எக்ஸ்2 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ அதான் அந்த ஃபோன் எடுக்கிறேன், நான் அந்த வீடியோக்காக அந்த ஃபோன் எடுத்தேன். கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க, பிடிச்சிருந்தா இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தா போக்கோ எக்ஸ்2ல வாங்கலாம். இதுல வந்து ஃப்ரண்ட் கேமரால 20 இதில் எடுக்கணும், பேக் 64 MP ரொம்பவே நல்லா இருக்கும். அது எடுத்தா உங்களுக்கு வந்து இது டவுட் வந்தோம், கன்ஃபியூஷன் வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறேன், இதுல வந்து 2 MP வந்து மைக்ரோ கேமராவை குடுத்து வச்சுக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்றேன். நான் பர்சனலா போக்கோ எக்ஸ்3 வந்து கொஞ்சம் 1 வீக்கா வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்கா அது வீடியோ போடல, எனக்கு வீடியோ போகிறதுக்கு இந்த ரிவ்யூ தான் வாங்கி ப்ராடக்ட் வாங்க, அது வீடியோ போகிறதுக்கு வந்து இது பர்மிஷன் கிடைக்கல. வேற ஒரு சேனலுக்கு பர்மிஷன் வச்சுட்டாங்க, நம்ம சேனல்ல போனாங்க. நான் சொல்றேன் சரி, நானும் போடல, அதனால நம்ம வீடியோ வந்து வரல. கொஞ்சம் நம்ம சேனல்ல எது வாங்கினா எது பெஸ்ட்டு, போக்கோ எக்ஸ்2 வாங்கலாமா இல்ல போக்கோ எக்ஸ்3 வாங்கலாமா. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுல போக்கோ எக்ஸ்2க்கும் போக்கோ எக்ஸ்3க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இது ஃபுல்லு இது வந்து 240 XT வச்சுக்கிறாங்க, 120 வந்து அதை சேர்ந்தான். ஆனால் போக்கோ எக்ஸ்3ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்ச மற்ற இதுக்கும் பண்ணா. நீங்கள் வந்து போக்கோ எக்ஸ்2 அப்டேட்டடாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோ எக்ஸ்3 எது போக்கோ எக்ஸ்2 எதுன்னு சுத்தமாக டிஃப்ரெண்ட் இல்லை. அது எப்படி அப்டேட் பண்ணுங்கிற அந்த எம்ஐ வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணோம் அப்டேட். அது எப்படி பண்ணோம், எப்படி லேட்டஸ்டான அந்த பேக்கேஜ் வேணும், அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோனா கமெண்ட் சொன்னால் கன்ஃபார்ம் இன்னும் 1 வீக்கில் போட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ்2 வர்சஸ் போக்கோ எக்ஸ்3 தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க போகலாம். போக்கோ எக்ஸ்2 ஸ்டார்டிங் வந்து 6 GB வேரியன்ட், 128 GB வேரியன்ட் வந்து என்ன பைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 வந்து அக்கௌண்ட், 20,000 அப்புறம் 80,500 வந்து அப்போ தான் நான் வாங்கினேன். போக்கோ எக்ஸ்3 வரும்போது பார்த்தீங்கன்னா 6 GB ரேமு 64 GB வேரியன்ட் வந்து 20,000 ரூபாய்க்கு வந்தது. அப்போ தான் நான் ஃபோன் யூஸ் பண்ண சொன்னேன், நான் அப்போ தான் வந்து இது ரிவ்யூக்காக யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரேட் வந்து எனக்கு அப்போ இது அக்செப்டபுளாக இல்லை. அந்த வேரியபிள் 6 GB ரேமு 64 GB ரோம்க்கு மற்ற ஃபோன்ஸு அந்த ரேட்டு கம்மியாக இருக்குது, இங்கே மட்டும் என் போக்கோ மட்டும் இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ என்கிட்ட நான் எப்போ சஜஸ்ட் பண்ணி கேட்டேன் வந்து நான் போக்கோ எக்ஸ்2 வாங்கலாம்னு சொன்னேன். அப்போ வந்து நான் போக்கோ எக்ஸ்ட்ரா சஜஸ்ட் பண்ணி நான் சஜஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் வாங்கினாங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் நான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 16,500 ருபீஸ் தான் 64 GB வேரியன்ட் இது வெலை கம்மி பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து கேட்டீங்கன்னா இப்போ எது வாங்கலாம்னாலும் நடுவில் இப்போ இந்த கன்ஃபியூஷன் என் பேருக்கு வந்துருச்சு. போனீங்க அப்போ அது வாங்கலாம் சொன்னீங்களே, இப்போ இது வெலை கம்மியாயிடுச்சு, இப்போ எது வாங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ்2 வந்து அதே 64 GB வந்து அதுக்கிட்ட தான் அதை சேம் வேரியன்ட் தான் வந்து. இப்போ நான் பர்சனல் ஓப்பன் கேட்டீங்கன்னா நான் போக்கோ எக்ஸ்3 தான் சஜஸ்ட் பண்ணேன். நான் ரேட் வந்து செம்ம கம்மியாச்சு, நம்ம அப்பட்ட மிட்ரேஞ்ச் பைஸாக இருக்கு, தாராளமாக வாங்க. போக்கோ எக்ஸ்2 வாங்கலாம் இல்லை சொல்லிட்டு போக்கோ எக்ஸ்2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்மி K13 ரீபேண்ட் வருஷன் தான், மற்றபடி வேற புதுசாக எதுவுமே போகலாம். போக்கோ எக்ஸ்2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆங்கிலே டிசைன் பண்ணேன், அதனால பின்னா அந்த லோகலேருந்து அந்த இதுலேருந்து பின்னாடி பாடி பில்ட் வந்து வந்து செம்மையாக இருக்கும். போக்கோ எக்ஸ்2 நல்லா இருக்கும், அந்த டிசைன் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க அப்பப்போ யூஸ் பண்ணுவோம், ரெட்மி ஃபீலே தான் அவங்களுக்கு வரும். போக்கோ அந்த போக்கோ F1 ஃபீலே சுத்தமாக வராது. ஏதோ இப்போ ரெட்மி ஃபோனை யூஸ் பண்ண மாதிரி தான் வேணும், அது ரெட்மியோ ரீபேண்ட் தான் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் போக்கோ எக்ஸ்2 பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக போக்கோ மாதிரி போக்கோ F1 இது ஃபீலிங் அப்படியே வரும். கிட்டுங்க புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க, வேற லெவலில் இருக்குது. இப்போ எனக்கு கிடையாது போக்கோ எக்ஸ்2 வாங்கினா ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 64 MP ஸ்குவாட் கேமரா கொடுத்து வச்சுருக்காங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தான், முன்னாடி மட்டும் ஒரே ஒரு கேமரா போக்கோ எக்ஸ்2 சென்டரில் வச்சுருக்காங்க, அது வேற லெவல் இது. போக்கோ எக்ஸ்2 பார்த்தீங்கன்னா அங்கே ரைட் சைடில் வச்சுருக்காங்க, அது ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக்கோ எக்ஸ்2 இருக்குது, அது பெரிய இது டிஸ்அட்வான்டேஜாக வராது, எனக்கு தெரியாது அட்வான்டேஜாக தான் வரும். நான் ஒரு கேமரா சிங்கிது அது சென்டரில் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது, எனக்கு தெரிஞ்சு அடப்பாடி தெரிஞ்சுதான் நம்ம இப்போ போக்கோ எக்ஸ்2 வாங்கிக்கிறாங்க. அவன் தோணுச்சு அந்த பின்னாடி அந்த கேமரா டிசைனை கொஞ்சம் வேற லெவலில் இருக்குது. கொஞ்சம் அதான் யூனிக்காக கொண்டு வந்த போக்கோ தான் நான் இப்படி இதுதான்டா போக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் போக்கோ எக்ஸ்2 வாங்கினா ஓகே, நான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான், மறக்காமல் கம்மெண்ட் சொன்னேன். வேறு எந்த ஃபோனை பற்றி வேறு என்ன பிராண்டை பற்றி பேசலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தான்,
சொல்லுங்க என்ன பண்ண பிச்சு கதறி விட்டுலாம் ஏன் எதாவது கண்டுபண்ண சாம்சங் பத்தி பேசுவா ரெட்மியா பத்தி பேசுவா சொல்லுங்க வச்சு செஞ்சு விட்டுவோம்.